ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நியூஸில் வந்திருந்தது. ஸோ டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குல்ல, ஸோ இவங்க மூலிமா தான் ஆசிரியர்கள் பணியெல்லாம் வந்து தேர்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டிஆர்பியில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஏகப்பட்ட கேசஸ் ஊழல் இது தான் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த விதமான சொல்யூஷனும் நடக்கலை, ப்ராசஸ் எதுவுமே முடியாத பட்சத்தில் அப்படியே எல்லாத்துக்குமே கேஸ் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒருவேளை ஒப்படைச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, நல்ல விஷயமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா, 2017 செப்டம்பர் மந்தில் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஊழல் நடந்து கிட்டத்தட்ட இன்னைய வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 வருஷம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அது மாட்டிக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது. அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு விதமான தேர்வுகள் எழுதுகிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான அப்டேட்ஸ் ப்ராப்பரான ப்ராசஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் வெறும் கேசஸ் மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருக்கே தவிர எந்த ப்ராசஸும் நடந்த பாடில்லை அப்படிங்கிற காரணத்தினால இவங்க வந்து டிஆர்பி வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இது உண்மையாலுமே வெகு விரைவில் நடந்தால் ஒருவேளை நிச்சயமாக எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இது தாங்க நியூஸு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.